சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவனே ஒரு சங்கீதம் உன் கரம் தவழும் திருயாழிசை அதில் என் மனம் நீட்டிடும் தமிழ் எழிசை இறைவனே ஒரு சங்கீதம் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சீக்கிய மதகுரு குருநானக்கை ஒருமுறை ஒரு பணக்காரர் தன் வீட்டிலே விருந்திற்கு அழைத்திருந்தார். விருந்திற்கு வந்த குருநானக்கிடம் அப்பணக்காரர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சுட்டி காண்பித்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தார். அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குருநாக் ஒன்றும் பேசவில்லை. சாப்பிட்டுவிட்டு திரும்பும் போது பணக்காரரிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக்கொண்டு அடுத்த உலகிலே நாம் சந்திக்கும் போது என்னிடம் கொடுங்கள் என்றார். திகைப்படைந்த பணக்காரர், என்னை விளையாடுகிறீர்களா? குண்டூசியை எவ்வாறு இறந்த பின்பு நான் எடுத்துச் செல்ல முடியும் என்று கேட்கிறார். குருநானக், ஒரு குண்டூசியை கூட நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து எடுத்துச் செல்ல முடியாது என்பது உண்மைதான். அப்படியானால் உங்களுடைய எல்லா செல்வங்களையும் நீங்களும் சாகும் போது விட்டுவிட்டுத்தான் போகப் போகிறீர்கள். அப்படி இருக்க செல்வத்தை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுவதுதான் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார். கிறிஸ்து இயேசுவிலே பெரியமானவர்களே, மேற்கூறிய பணக்காரரைப் போல செல்வம்தான் எல்லாம் என்று வாழும் நபர்கள் ஏராளம். எனவே செல்வத்தையும் பணத்தையும் குவிப்பதுதான் இவர்களது வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை சம்பாது என்ற தத்துவத்தை தங்களுக்குள்ளே உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை சம்பாது என்ற தவறான தத்துவத்திற்கு மாறான மனிதநேயம் நிறைந்த தத்துவம் ஒன்றை இன்றைய நற்செய்தியிலே இயேசு முன்வைக்கிறார். செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாது என்பதே அந்த தத்துவம். வீட்டு பொறுப்பாளன் நேர்மையற்றவனாக இருந்த பொழுதும் இயேசு அவனை புகழக் காரணம் அவனிடமிருந்த முன்மதி. அதாவது செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை அவர்களது உறவை சம்பாதித்தான். எனவேதான் இயேசு செல்வத்தை கொண்டு உங்கள் நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்கிறார். நாமும் எம்மிடம் உள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து செய்து இந்த மண்ணில் வாழும் வரை அன்போடும் இறை உணர்வோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழ்ந்து எல்லோரோடும் எப்படியும் எப்பொழுதும் சகசமாக இருக்க கற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி நன்றி கூறி உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். நீர் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம். நோய்களில் இருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்தரணும். வல்லவரே, உமது திருக்கரத்தால் எங்களை தொட்டு குணப்படுத்தும். எங்களுடைய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். தனித்திருந்தே அதில் இசையாய் என் மனம் புகுந்திடுவான். உள்ளாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையாய் பாவி என் நெஞ்சமும் துயில் கலையும் புதுப்பா
சுடராக விண்மீன்கள் உண்டானில் என எங்கு தெரியாக ஏற்றாயு இறைவா காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி பாராயு இறைவா.